ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்றார். அப்போது செருப்பு பிஞ்சு போச்சு. அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா, இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பை வேற, அதனால் இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல, இங்கே உங்கள் வீட்டு வாசலில் ஓரமாக வச்சுட்டு போகிறேன், காலையில் என் வீட்டு வேலைக்காக நான் அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர், எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம்தான், நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொன்னார். சில ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார். அவரின் இறுதி ஊர்வலம் நடந்தது. செருப்பு வைத்தவரே அந்த வீட்டு வழியே வந்தது. அப்போது நல்ல மழை. பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று, ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கிச் செல்ல முடியவில்லை, இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டேன். அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார், ஏண்டா, யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதையாக எடுத்துகிட்டு போயிடுங்க என்று எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளவு தாங்க வாழ்க்கை. ஒரு செருப்பு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம் உடலுக்கு கிடைக்காது. வாழ்கிற கொஞ்ச நாள் எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக வாழ்ந்துட்டு போவோம். உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாங்க மனுஷங்களுக்கு மரியாதை. இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.